டுடே என்ன மாடிஃபைன் பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350க்கு தான் வேறு லெவலில் மாடிஃபைன் பண்ணி கொடுத்துருவோம். சிம்பிளாக ஒரு மாடிஃபைன் தாங்க, ரொம்பலாம் பெருசாலாம் எதுவுமே அலாவி இல்லை, சைலன்சர் பம்பர்லாம் இல்லைங்க, சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஆனால் மாசாக இருக்கும், அதுதான் நம்மளோட வேலை. நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட்டும் இருக்குது. என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பேரு லாங் ரைடுக்கு மெயினாக போட்டு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து சைடு மிரர், ஹேண்டில் பேரை சைடு மிரர் இருக்கும், சைடு பேர் மிரர் அது ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இண்டிகேட்டர் ஹசார்டு மாறி மாறி எடுத்துக்கு 18-22 பேட்டர்ன் போட்டு கொடுத்துருக்கோம். பின்னாடி இண்டிகேட்டர் ஓடையிருந்து சொன்னார் அண்ணன், எந்த போட்டாலும் இண்டிகேட்டர் என்ன ஒஞ்சி தம்பு போகுது பார்க்கிங் பண்ணி பண்ணு உடையுது அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி ஜெட் இண்டிகேட்டர் சின்ன இண்டிகேட்டர் கிளாம்ப் போட்டு ஆல்டர் பண்ணி தெரியாத மாதிரி உடையாத மாதிரி இண்டிகேட்டர் போட்டால் மட்டும் இதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து சின்ன சின்ன ஒயரிங் இருந்தது, அந்த ஒயரிங்கும் அசம்பிளி பண்ணி கொடுத்துரும். வேற பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு ஒயிட் பல்பு 1 இயர் வாரண்டியோட டோட்டலாக மாடி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து டிஆர்எல் நம்ம எப்பவும் போல் லவ் பண்ணி வேலை செய்கிறது அந்த டிஆர்எல்ல அதுவும் பங்கமாக பண்ணி கொடுத்துட்டோம். கிளாஸை கைட்டும் போது உடஞ்சி தான் அண்ணன் சொல்லிட்டேன், தெரியும் ப்ரோ வீடியோவில் பார்த்துட்டேன் அப்படின்னாரு. அதே மாதிரி கைட்னா முஞ்சளவு கைட்னா உடஞ்சிச்சு, பட் இருந்தாலும் சேஃப்டி ரொம்ப முக்கியம், அதனால் லவ் பண்ணி கைட்டதுனால ஸோ வந்து எதுவும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா பார்த்து சேஃப்டியாகவே கைட்டுங்க. ஸோ இதே மாதிரி மாடிஃபைல உங்களுக்கு எதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சென்னை புதுப்பேட் கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் பங்க்குக்கு பேக் சைடு தான். ஷாப் நேம் சித்தி கோயிடி, டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் இருக்கும், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்காமல் தயவுசெய்து நீங்கள் எங்கேருந்து வரதாலும் சரி, புல்லட் மாடிஃபைடு, பைக் மாடிஃபைடு, சூப்பர் பைக், எந்த பைக்காக தான் நம்ம மாடிஃபை பண்ணி தரோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் டைம் எடுத்துடுவாங்க, நான் உங்களுக்கு பக்காவாக மாடிஃபை பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிக்கரிங் ஒர்க்கு, ரேப்பிங் ஒர்க்கு, பிபிஎஃப் ஒர்க்கு, பைக்கு ஃபுல்லாக மாடிஃபைன்னு ஸ்டிக்கரிங் ரேப்பிங் எல்லாமே நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தரோம். இப்போ புல்லட்டுக்கும் இறங்கியிருக்கோம், ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பை பை மக்களே, பை பை.